குட் ஈவினிங், நான் காவியாஸ்ரீ. நான் பாலமந்திரம் ஸ்கூலில் தான் 9th கிரேட் படிச்சுட்டு இருக்கேன். அப்பா வந்து ஹரிஹரன். அவங்க வந்துட்டு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக ஒர்க் பண்ணுறாங்க. அம்மா சுசிலா, அவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். நான் வந்து ஒரு 1 இயருக்கு முன்னாடி தான் இங்கே வந்துட்டு கோச்சிங்லாம் நடக்கிறத பார்த்தேன். இங்கே எல்லா விளாட்ற எல்லா பிளேயர்ஸோட பிஹேவியர்ஸும் அப்புறம் கோச்சோட கோச்சிங் சென்ஸ்லாம் பார்த்து ரொம்ப இன்ஸ்பைர் ஆகிட்டு வீட்டில் போய் பெர்மிஷன் கேட்டேன். அவங்க வந்து ஓகே, நீ போய் ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்லி என்ன அலோவ் பண்ணாங்க. அதுக்கடுத்து நம்ம போகும்போது கொஞ்சம் பேசிக்லாம் கற்றுட்டு போகலான்னு சொல்லிட்டு சில விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுட்டு வந்தேன். அப்போ வந்ததுக்கப்புறமேட்டு தெரிஞ்சு கிரவுண்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஓகே, எனக்கு தெரிஞ்செல்லாம் ஃபுட்பால்ன்றது ஒரு பெரிய கடல். அதில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சது வந்து நான் இப்போதைக்கு ஒரு கரையில் தான் நின்றுட்டுருக்கேன், இன்னும் நான் கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது. அந்த மாதிரி நான் வந்துட்டு ரியலைஸ் பண்ணேன். ஓகேன்னு சொல்லிட்டு கோச்செலாம் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படியே நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு ஆரம்பித்தேன். நான் வந்து ஒரு 1 இயர் ஆக போகுது. இதுக்குள்ளேயே நிறையா ப்ராக்டிஸ் மேட்செல்லாம் வீக்கெண்டில் என்னை கூட்டிகிட்டு போவாங்க. எங்கள் டீம்லாம் நாங்களாம் போவோம். போயிட்டு நாங்கள் அந்த மேட்சஸில் பண்ணுற தப்பெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு சொல்லிவிட்டு அந்த வீக் டேஸில் நாங்கள் அந்த தப்பெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கான ப்ராக்டிஸ்லாம் எடுப்போம். அடுத்த தடவை மேட்ச் போகும்போது அந்த தப்பெல்லாம் பண்ணாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு நல்ல ஒரு ஒரு நல்ல ட்ரைனிங் கொடுப்பாங்க. அப்புறமேட்டு இங்கே நிறையா அட்வான்ஸ்டு ஸ்கில்ஸ் எல்லாம் சொல்லி தந்துட்டு எங்களுக்கு ஒரு நல்ல கோச்சிங் கொடுக்குறாங்க. அப்புறம் நான் வந்து ஒரு 1 இயர்லேயே ஒரு 2-3 தடவை வந்துட்டு இந்த அனீமியா ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டெல்லாம் எடுத்தாங்க. அதில் வந்து ஹீமோக்ளோபின் கண்டென்ட் வந்து கம்மியாக இருக்க பிளேயர்ஸ்க்குலாம் வந்துட்டு நிறைய லைன் டேட்ஸ் அப்புறம் சிரப் அப்புறம் டேப்லெட்ஸ்லாம் கொடுத்து நிறைய அட்வைஸும் பண்ணாங்க. இந்த மாதிரி நல்ல ஃபுட்லாம் சாப்பிட்டாதான் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஸ்போர்ட்ஸை மட்டும் பார்க்காம என்னோட ஹெல்த், என்னோடய எஜுகேஷன் எல்லாமே பார்த்தாங்க. நான் வந்துட்டு நல்லா கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண முடிஞ்சு இந்த கிரவுண்டில் வந்து விளாடும் போது. என்னை நல்லா கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்ச கல்வி ட்ரஸ்ட் அண்ட் ஹச்சிஎல் ஃபவுண்டேஷனுக்கும் எனக்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்த கோச்சஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ்.